இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே கமெண்ட்ஸும் கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஆப்பிள் சைடர் வினிகர் வச்சு எப்படி நம்மளோட சருமத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், ஹேருக்கு இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்பிள் சைடர் வினிகரில் அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், அமினோ அமிலம் மற்றும் மாலிக் அமிலம் அதிகமாக இருக்குங்க. விட்டமின்ஸும் இதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தாது உப்பும் நிறையா இருக்குங்க. இந்த சத்துக்கள் இருந்தாவே போதுங்க, நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே பிரைட் ஆகிடுங்க. அதனால தான் இந்த ஆப்பிள் சைடரை வச்சு நம்ம ஃபேஸுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. டீனேஜ் பசங்களுக்கும் சரிங்க, நிறைய விமன்ஸுக்கும் சரிங்க, பருக்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. பருக்கள் மட்டும் இல்லைங்க, அது வந்து போனதுக்கப்புறமா பருக்கள் மாறி ஒரு கரும் தழும்பு மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த கருமையான தழும்புகள் போகிறதுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் உதவுதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி பிங்காக சில பருக்கள் வருங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணலாங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முகத்தை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து நம்ம முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. கீழேருந்து மேல் பக்கமாக நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரை ஸ்பூன் கிட்ட நான் ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணுறேங்க. அப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கலந்து கொடுங்க. இந்த மிக்ஸ் பண்ண வாட்டரை இப்போ ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி சர்க்கிளில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடணுங்க. பருக்கள் இருந்தாலும் அது மேலே கொஞ்சம் நல்லா தாராளமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த விதமான எரிச்சலும் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 முறை பண்ணும்போதே உங்களோட பருக்கள் எல்லாமே மாறிடுங்க. பருக்கள் இருக்கிற தழும்பும் கூட மாற ஆரம்பிச்சிருங்க. டோனர்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபேஸுக்கு டோனர் சேர்க்கும்போது நம்ம உடனே இதை வந்து கழுவணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதை ஒரு நாளைக்கு 3 நேரம் கூட நீங்கள் இந்த டோனரை அப்ளை பண்ணிவிடலாங்க. இப்போது சின்ன பசங்களுக்குலேருந்து பெரிய வரைக்கும் வரக்கூடிய டேண்ட்ரஃப் பிரச்சனைங்க. இது கண்டிப்பாக பாடி நமக்கு அதிகமான ஹீட்டில் இருந்தால் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துடுங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை வச்சு எப்படி இந்த டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஆப்பிள் சைடர் வினிகர், எலுமிச்சை சாறு, தண்ணி, இந்த மூணையும் சம பங்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட தலையில் ரூட்டில், அதாவது வேர் பகுதியில், வேர் கால்களில் படுற மாதிரி காட்டனை வச்சு அப்ளை பண்ணி விடணுங்க. 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை ஊற வைக்கணுங்க. ஊறினதுக்கப்புறமா நல்லா அலசிடுங்க. நார்மல் கூல் வாட்டரில் தான் அலசணுங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் வாரத்துக்கு 3 முறை செய்யணுங்க. வாரத்துக்கு 3 முறை 3 மாதங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பொடுகு தில்லையிலேருந்து நமக்கு விடுவு கிடச்சிடுங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆப்பிள் சைடர் வினிகர் சருமத்துக்கும் முடிக்கும் மட்டும் இல்லாமல் உடலுக்கும் ரொம்ப நன்மைகள் செய்துங்க. என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.